அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரைஸில் ஒரு கீர் பண்ண போகிறேன், இனிப்பு தான் செய்ய போகிறேன். அது வந்து ஃபிர்னின்ட் அதுக்கு பேர் என்ன. ஆனால் இது செஞ்சு வந்து நம்ம மண்கோப்பை சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஊற்றி வைக்கணும். ஆனால் இங்கே மண்கோப்பை கிடைக்காது, நம்ம ஊரில் கிடச்சிச்சின்னா நீங்கள் அது செய்யுங்க. ஆனால் நான் வந்து சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், இதால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைஸு எடுத்து ஒரு 10 நிமிஷம் கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஊற போட்டு வடிகட்டியில் வச்சுருக்கேன். வடிகட்டியில் வச்சா மட்டும் பத்தாது, அதை வந்து நம்ம இப்படி ஒரு துணி வச்சு அதில் கொட்டிடணும். கொட்டி இந்த இருக்கிற தண்ணியையும் அது இழுத்துடணும். ஏன்னா தண்ணியோடு நம்ம அரைச்சோன்னு வச்சுக்கலாம் மாவு மாதிரி போயிடும். இது நமக்கு மாவு மாதிரி வரக்கூடாது, ரவா எப்படி இருக்குது அந்த மாதிரி டைப் வரணும். அதனால் இது ஒரு 10 நிமிஷம் இது இதில் காயிட்டோம். காஞ்ச உடனே குறை குறண்டு அரைச்சிக்குவோம். அது காயறதுக்குள்ள நம்ம இதில் பால் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது வந்து 1 லிட்ரு ஃபுல்லாக, இது வந்து 1 லிட்ரு. நான் வந்து இது மாதிரி 1.5 லிட்ரு ஊற்ற போகிறேன். இந்த பாருங்கள், 1 லிட்ரு பால் நான் ஊற்றுறேன். இது வந்து 1 லிட்ரு, நான் இன்னும் ஒரு 6 லிட்ரு ஊற்ற போகிறேன். நான் 1.5 லிட்ரில் செய்ய போகிறேன். நான் 1.5 லிட்ரு பால் போட்டேன், இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நான் அந்த ரைஸை கொஞ்சம் ரவா மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பாருங்கள், அந்த ரைஸ் காமிச்சல்ல, இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரவா கூட கொஞ்சம் மோட்டாவாக இருக்கணும், மொத்தமாக இருக்கணும். நான் அரைச்சிட்டேன், இதை நான் இப்போ இந்த பாலில் போடுறேன் பாருங்கள். பாலில் வந்து சர்க்கரை இப்போ போடக்கூடாது, இது வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை போடணும். பால் நல்லா கொதி வந்துருச்சு, கொதி வந்தோடனே நான் இதை போட்டேன். இது கொஞ்சம் வேவட்டும், வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் சர்க்கரை போடணும். இந்த பாருங்கள் கொதிக்குது பார்த்தீங்களா. இதை நான் வந்து விடாமல் நான் 10 நிமிஷமாக நான் கிண்டிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், பாலும் ரைஸும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. எதுவும் திப்பையா தண்ணியா தனியா எதுவுமே தெரியல. இங்கே பாருங்க, பாலும் தண்ணியும் கலந்து இருக்குது. இதால் 1 கிளாஸ் நான் ரைஸ் போட்டல, நான் வந்து 1/2 கப் இதால் 1/2 கிளாஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 1/4 வாசி வெந்துருச்சு. இது நான் இப்போ சுகர் போடுறேன். இப்போ சுகர் போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் கூட நீங்கள் இதில் போடலாம், ஆனால் நான் அதெல்லாம் போடல. அதுக்கப்புறம் பதாம் வந்து நான் வந்து ஊற வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் இவ்வளோ தான் போடுவேன். இதை பாருங்க, 1/20 பதாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்காக. இதில் இதை மட்டும் போட்டால் போதும், வேறு குங்குமப்பூவோ இல்லை வந்து ஏலக்காயோ இதில் போட வேண்டாம். இதில் வந்து இது இப்படியே, இதுக்கு வந்து ஃபீர்னின்னு பேர். ஆனால் நம்ம வந்து ரைஸ் கீர்ஸோ, நான் பாதாமியும் இதுலேயே போட்டேன். அது கூட சேர்ந்து வேவட்டோம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் அது கரெக்டாக வந்துடும்.